Check the mic and make sure it sound right, boys. இப்போ ரிபுதாஸ் குத்த டைரக்ஷனில் பர்னீத் சோப்ரா ஹீரோயினை நடித்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹிந்தி மூவியான த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட ஒன்லி ஸ்டோரி என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு கொலை ஒன்று நடக்குது, அந்த கொலையை போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அதுக்கு காரணம் பர்னீத் சோப்ரா தான் அப்படின்னு அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. உண்மையிலே அந்த கொலையை பண்ணது யார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் பர்னீத் சோப்ராவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மீரா அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க, ஒரு லாயர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்னீஷியா பேஷண்ட் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதித்தி ராவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நசரத் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் த கேர்ள் அந்த ட்ரெயின் அப்படிங்கிற நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒன்று. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்க பார்க்கலாம். படத்தோட மொதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லும். ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் த்ரில்லருக்கு ஏற்ற ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ப்ளே சொல்லணும். படம் முழுக்கவே சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாரு. படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸாக சொல்லணும், ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தார். லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்னீத் சோப்ராவோட கேரக்டர் ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் சரி டேரக்டர் அந்த கேரக்டரை சூப்பராக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே ஃபாரினில் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் படத்தில் பாசிட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படத்தோட நெகட்டிவ் அப்படிங்க பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக் இதில் சுத்தமாக இருக்காது. இதெல்லாம் தான் படத்தோட நெகட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையில் ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்டில் கூட இருக்குது, தெலுங்கு டப்டில் கூட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இதில் அடல்ட் போர்ஷன்லாம் இருக்குது, அதனால 18+ இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள்.